வணக்கம் நண்பர்களே, நம்முடைய சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சங்க இலக்கியங்களில் ஒன்றான கலித்தொகையிலிருந்து ஒரு பாடல். இந்த பாடலை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். சரி வாங்க, கலித்தொகை குறித்தும் அதில் இடம்பெற்றுள்ள ஒரு பாடல் குறித்தும் பார்க்கலாம். கலித்தொகை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நூல் பார்த்திங்கன்னா சங்க இலக்கியங்களில் ஒன்று அப்படின்னு நம்ம பார்த்தோம். சங்க இலக்கியங்களில் குறிப்பாக எட்டு தொகையில் இடம்பெறக்கூடிய அகநூல்களில் ஒன்று தான் இந்த கலித்தொகை. மிக குறைந்த பாடல்களை கொண்ட ஒரு நூலாக இருந்தாலும் கூட தமிழருடைய பண்பாடு, தமிழருடைய கலை, தமிழருடைய வாழ்வியல் குறித்து அறிந்து கொள்வதற்கான மிகச்சிறந்த ஒரு ஆவணம் போன்றது இந்த கலித்தொகைன்னு சொல்லணும். இது துள்ளலிசையால் பாடப்பட்ட ஒரு பாட்டு, பாவகையால் பெயர் பெற்ற நூலும் கூட. என்ன, களியும் பரிபாட்டும் தான் வந்து பாடல் வகைன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் களிப்பாவால் பாடப்பட்டது இந்த கலித்தொகை. அதே போல் அக இலக்கிய நூல்களில் ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு நூல் இந்த கலித்தொகை. ஏன் அப்படின்னா, அகம்னாவே பொதுவாக வந்து ஐந்தினை சார்ந்த அகம் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. கைக்கிளை பெருந்தினை பற்றிய பாடல்கள் வந்து நிறையவே வந்து சங்க இலக்கியங்கள் கிடையாது. ஆனால் கலித்தொகையில் கைக்கிளை பெருந்தினை என்கிற அகத்தினை சார்ந்த பாடல்களும் இருக்குது. இதை வந்து சில பேர் வந்து புறம்னு சொல்கிறாங்க, சில பேர் அகப்புறம்னு சொல்கிறாங்க. ஆனால் பொதுவாக தொல்காப்பியருடைய கூற்றுப்படி பார்த்திங்கன்னா, கைக்கிளை முதலாக பெருந்தினை இருவாய் முற்பட கிளந்த எழுத்தினை என்பன் தான் அவர் சொல்கிறார். அதனால் கைக்கிளையும் பெருந்தினையும் கூட அகம் என்கிற நோக்கிலே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த அகம் சார்ந்த பாடல்களும் கலித்தொகையில் இடம்பெற்றிருக்கு. அதே போல் மடலேறுதல் இந்த நூலில் வந்து பாடல்களாக இடம்பெறுவதை நம்ம பார்க்குறோம். நம்ம இன்றைக்கி ஜல்லிக்கட்டெல்லாம் கொண்டாடிட்டுருக்கோம். அந்த விழாவிற்கு அடிகோலிய ஏறு தழுவுதல் என்கிற நிகழ்வெல்லாம் வந்து கலித்தொகை என்கிற நூல் தான் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஜல்லிக்கட்டு, சல்லிக்கட்டு, காளை அடக்குதல், மாடு அடக்குதல், இந்த மாதிரி பல பேர்களால் இன்றைக்கி வந்து பல ஊர்களில் பல நாடுகளில் விழாக்கள் வந்து கொண்டாடப்பட்டு வருது. ஆனால் ஆதி காலத்திலே, அதாவது தமிழர்கள் பழங்காலத்தில் வாழ்ந்தாங்களே, அந்த காலகட்டத்திலே வந்து ஏறு தழுவுதல் என்கிற நிகழ்வு இருந்திருக்கு அப்படின்றதுக்கு கலித்தொகையில் இடம்பெறக்கூடிய பாடல்கள் சான்றாக இருக்கிறது. குறிப்பாக முல்லைக்கல்லில் வரக்கூடிய பாடல்கள். சரி, இன்றைக்கி கலித்தொகையில் இருக்கக்கூடிய எல்லா பாட்டுமே சிறந்த பாட்டு என்றாலும் கூட 11வது பாட்டு ரொம்பவே சிறந்த பாட்டு. அதை நாம் இன்றைக்கி பார்க்கலாம். இதை எழுதினவர் பாலை பாடிய பெருங்கடுங்கோ, பாலைத்திணை தோழி கூற்றாக அமைந்தது. பாடல் பாருங்கள். அரிதாய அரண் எய்தி அருளியோர்க்கு அளித்தலும், பெரிதாய பகைவென்று பேணாரை தெருதலும், புரிவு அமர் காதலின் புணர்ச்சியும் தரும் என பிரிவு எண்ணி பொருள்வயிற் சென்ற நம் காதலர் வருவர்கொள். வயங்கிழாய் வழிப்பல் யான் கேள், இனி அடிதாங்கும் அளவு இன்றி அழல் அன்ன வெம்மையால் கடியவே கணங்குழாய் காடு என்றார். அக்காட்டுள் துடி அடி கயந்தலை கலங்கிய சின்னீரை பிடிவூட்டி பின் உண்ணும் களிர் எனவும் உரைத்தனரே. இன்பத்தின் இகழ்ந்து ஒரீ இலை தீந்த உளவையால் துன்புறும் தகையவே காடு என்றார். அக்காட்டுள் இந்நிழல் இன்மையான் வருந்தி மடப்பிணைக்கு தன்னிழலை கொடுத்து அளிக்கும் கலை எனவும் உரைத்தனரே என அங்கு இணைநலம் உடைய காணம் சென்றோர் புனைநலம் வாட்டுனர் உள்ளர் மாணவையின் பள்ளியும் பாங்கு ஒத்து இசைந்தன நல் எழில் உண்கணும் ஆடுமால் இடனே என்று பாடுகிறார் பாலை பாடிய பெருங்கடுங்கோ அவர்கள். இந்த பாடல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு பாடல். ஒரு மூன்று காட்சிகளை, ரொம்ப அற்புதமான மூன்று காட்சிகளை இதில் இடம்பெற செய்து பெருங்கடுங்கோ அவர்கள் வந்து ஒரு தலைவியுடைய மனோநிலையை இந்த இடத்துல வந்து ஆற்றுப்படுத்தும் விதமாக தோழி சொல்லக்கூடியதாக இந்த பாட்டை பதிவு பண்ணியிருக்கார். அதாவது தலைவன் பொருள் தேடுவதற்காக வெளியூருக்கு போயிருக்கான். அவன் போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் காலம் ஆகுது. அது வரைக்கும் தலைவி காத்திருக்கணும். அப்படி காத்திருக்கக்கூடிய தலைவிக்கு பெரும் துயரங்கள் வருகிறது. ஏன்னா தலைவனோடே இருந்து பழகிய தலைவிக்கு தலைவன் இல்லாமல் இருக்கிறது பெரிய வருத்தத்தை தருகிறது.
அந்த சமயத்தில் தோழி தான் வந்து ஆறுதல் சொல்லி ஒன்றும் கவலைப்படாதம்மா சீக்கிரமே வந்துடுவார் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அப்படிப்பட்ட ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு தோழி மூன்று காட்சிகளை தலைவிக்க சொல்லி, இங்கே பாரு இந்த மாதிரி தான் தலைவன் வந்து அவனுடைய காட்டிலே வந்து பார்ப்பான், அதெல்லாம் நிச்சயமாக சீக்கிரமே திரும்பி வந்துடுவான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போதே அந்த இடத்துல வந்து நல்ல நிமித்தங்கள்லாம் நடக்குது. அதை பார்த்ததும் தலைவிக்கும் கொஞ்சம் திருப்தி ஏற்படுது. அப்படி என்ன அந்த மூன்று காட்சிகள் அப்படின்றத நம்ம வரிசையாக பார்ப்போம். அதாவது முதல்ல அந்த காட்சியை சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தலைவி பிரிந்து சென்ற தலைவன் இந்த நாளில் வருவேன் அப்படின்னு ஓரளவுக்கு சொல்லிட்டு போவான். குறிப்பாக வந்து கார்காலத்தில் வருவேன்னு சொல்லி சொல்லிட்டு போவான். அப்படி சொல்லிட்டு போன நாள் வந்து விட்டது, இன்னும் தலைவன் திரும்ப வரலை. அதனால் தலைவி கவலையில் இருக்கா. அப்போது தோழி சொல்கிறா, தலைவன் பொருள் ஈட்ட தான் போயிருக்கான். பொருள் ஈட்டி கொண்டு வருவது அறம் செய்வதற்கானது. பொருள் இருந்தால் தான் நம்ம அறம் செய்ய முடியும். அதனால் அறம் செய்வதற்காக நான் பொருள் ஈட்ட செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் போயிருக்கான். ஏன்னா அற ஒழுக்கம் முழுவதும் ஏற்று தவறாமல் நடக்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு செயல். ஆனாலும் அதை செய்வது நற்செயல் அப்படின்னு சொல்கிறான். நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், அதுக்காகவாவது சம்பாதிக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆடவனுடைய மனோநிலையை இதில் சொல்கிறார். பகைதான் எல்லாவற்றிலும் பெரியது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. பகை வென்று பிறரை பேணாதவர்களை அழிக்க வேண்டும். இப்படி இல்லாதவருக்கு அழிக்கும் அறம், எதிரியை அழிக்கும் பொருள், இனியவரை தூக்கும் இன்பம் ஆகிய மூன்று செல்வங்களையும் பொருள் தரும். நம்மக்கிட்ட பொருள் இருந்தால் தான் எல்லாத்தையுமே செய்ய முடியும். மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் இல்லையா, அந்த அறம் செய்வதற்கு பொருள் வேண்டும். எதிரியை அழிக்கணும் இல்லையா, அழிக்கிறதுக்கு ஆயுதங்கள்லாம் வாங்கணும், அதுக்கு நமக்கு பொருள் தேவை. சரியா, அதுக்கும் நம்ம சம்பாரிச்சா தான் வரும். அதே போல் இல்லறத்திலிருந்து தூய்ப்பதற்கு காசு பணம் வேணும் இல்லை, இல்லாமல் நமக்கு சந்தோஷம் வருமா? அதனால் அறம், பொருள், இன்பம் என்கிற மூன்றும் வேண்டும். அப்படின்னா அதற்கு செல்வம் வேண்டும், பொருள் வேண்டும், அதை ஈட்டி கொண்டு வருவது தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் போனார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் அவர் சொல்லிட்டு போனார், இந்த நாளில் வரேன்னு சொன்னார், இன்னும் வரலையேன்னு சொல்லிட்டு தலைவி அதையே சொல்லி திரும்ப கேட்குறா. அவர் வந்துடுவாரா, சொல்லுமா வந்துடுவாரா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது தோழி சொல்கிறா, உறுதியாக அவர் வந்து விடுவார், நம்பிக்கையோடு இரு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவர் போகக்கூடிய காட்டு வழி எப்படிப்பட்டதுன்னு ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு தான் போனார். எப்படிப்பட்ட காட்டு வழிப்பார், தலைவன் சென்றது பாலை நிலம், தாங்க முடியாத அளவிற்கு சுடும் காடு. அந்த வெப்பம் வந்து அப்படி காலை சுடுமா. அந்த காட்டில் யானை கன்று, சரி, அதே போல் பெண் யானை, ஆண் யானை, மூன்றுமே வந்து போயிட்டுருக்கு. அப்படி போகும்போது அங்கே கொஞ்சோண்டு தான் தண்ணி இருக்குது. அந்த கொஞ்சம் இருக்கக்கூடிய தண்ணீரையும் தான் உண்ணாமல் தன்னுடைய குடும்பத்தினர் வந்து உண்ண வேண்டும் அப்படின்றதுக்காக அந்த ஆண் யானை என்ன பண்ணது, குடிக்காமல் போயிடுது. அதாவது பெண் யானைக்கு தண்ணீர் வேண்டும், அந்த குட்டி யானைக்கும் வந்து தண்ணி வேணும், அது குடித்து வந்து நல்லபடியாக வந்து இருக்கட்டுமே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆண் யானை வாழக்கூடிய காடு, அந்த காடு அதாவது பாலை நிலம், அந்த வழியாக போகும், இல்லை அந்த இடத்துல வந்து தங்கியிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அப்போது தலைவன் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கா இல்லையா இதை, இந்த காட்சியெல்லாம். ஸோ இப்படி இந்த காட்சியில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன பாருங்கள், ஆண் யானை பெண் யானைக்காகவும் குட்டி யானைக்காகவும் வாழ்கிறது. அது தனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, தன்னுடைய குடும்பத்திற்காக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்குது. அப்படிப்பட்ட காட்சிகளை பார்க்கக்கூடிய தலைவன் உன்னை விட்டுட்டு எப்படி தனியாக இருப்ப சொல்லு. இந்த காட்சி தன்னுடைய மனசுக்குள்ளே பதிய வச்சுக்கிட்ட ஒரு ஆண் வந்து தன்னுடைய தலைவியை உடனடியாக நினைப்பான், தனக்குன்னு ஒரு குடும்பம் வேணும் அப்படின்னு நினைப்பான். அந்த நினைப்போடு இருக்கக்கூடியவன் நிச்சயமாக திரும்ப வருவான். அதனால் அவன் சொன்ன காட்சியை உனக்கு நான் திரும்ப சொல்கிறேன். இது எல்லாமே வந்து குடும்பத்தின் மீது தலைவன் வைத்திருக்கக்கூடிய பற்றுதலை, பாசத்தை எடுத்து சொல்லக்கூடியது. அதனால் இருக்கிற கொஞ்ச நீரை அந்த பெண் யானையும் அந்த குட்டியும் குடிக்கணும் அப்படின்றதுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, தனக்கு இல்லாவிட்டாலும் தன் குடும்பத்திற்கு அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த நினைப்பு தான் வந்து அங்கே காட்சிப்படுத்தப்படுது. அடுத்த காட்சி பார்த்திங்க அப்படின்னா, ரொம்ப கொடூரமான காடு அது. எப்படிப்பட்ட காடு அப்படின்றது தலைவன் ஏற்கனவே சொல்லியிருக்கான். அந்த காட்டில் இன்பம் என்பதே கிடையாது. இலைகள்லாம் அப்படியே காஞ்சி உதிர்ந்து போயிருக்கும். பட்ட மரங்களை வந்து நிற்பதற்கு நிழல் தராத அளவுக்கு துன்புறுத்தக்கூடிய தன்மையுடைய காடு அப்படின்னு சொல்கிறார். நம்ம அந்த வழியாக நடந்து போகும்போது ஐயோ கால்லாம் வந்து சுடுற மாதிரி இருக்கே, எங்கேயாவது நிழல் இருந்தால் பரவாயில்லையே
ஆ அதோ அங்கே ஒரு மரம் இருக்குது, அங்கே போய் நிற்கலாம் அப்படின்னு போனால் கூட அந்த மரத்திலிருந்து நிழல் தருவதற்கு இலைகள் கிடையாது, எல்லாமே இலைகள்லாம் உதிர்ந்து போயிருக்கும். அப்படிப்பட்ட வெம்மையான காடு அது. அந்த காட்டில் சிக்கிக்கிட்ட ஆண் புறா பெண் புறா ரெண்டுமே வந்து அந்த வழியாக எங்கேயாவது ஒரு இடத்துல அதுவும் நிழலுக்காக தேடும்போது நிழலே கிடைக்கல. அப்போ என்ன பண்ணுமா, ஆண் புறா தன்னுடைய மென்மையான சிறகுகளால் பெண் புறாவுக்கு விசிறி கொடுக்குமா. ஒரு பக்கம் வெயிலுடைய கொடுமையை சொல்லக்கூடிய அதே நேரத்தில் அதை காட்சிப்படுத்தி நாம் பார்க்குறோம் இல்லையா, நான் பார்க்கக்கூடியவர்களுக்கு நம்ம அந்த காட்சி வந்து நேரடியாக வந்து தெரியும். ஆனால் படிக்கக்கூடியவர்களுக்கு அந்த காட்சி எப்படி தெரியும்? அதனால் வார்த்தைகளை கொண்டு அந்த காட்சியை வந்து நம் முன்னாடி கண் முன்னாடி நிறுத்துகிறார். அதுதான் வந்து பாலை பாடிய பெருங்கடுங்கோ அவருடைய சிறப்பு. ஏன்னா குறிஞ்சிக்கு ஒரு கபிலர் என்பதை போல பாலைக்கு ஒரு பெருங்கடுங்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் வந்து பெயர் பெற்றிருக்காருனா காரணம் இதுதான். ஒரு வெம்மையான காடு பாலை நிலம் அப்படின்றத இவரை விட அற்புதமாக யாருமே வந்து காட்சிப்படுத்தினது கிடையாது. ஒரு புறா பறந்து போகக்கூடிய ஒரு புறா, காற்றில் பறக்கக்கூடிய ஒரு புறா, இறக்கைகள் இருக்குது, எங்கே வேணால் பறந்து போகலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம் நாம் நினைக்கலாம், அப்படிலாம் கிடையாது. பாலை நிலத்தில் சிக்கி கொண்ட புறா தன்னுடைய இணை புறாவோடு சேர்ந்து பறக்கும்போது நம்ம கூடவே பெண் புறாவும் இருக்கின்றதுனால ஆண் புறா ரொம்ப மகிழ்ச்சியாக இல்லை. ஏன்னா ரொம்ப கொடுமையான காடாக பாலை நிலமாக அது இருக்கிறது. அப்போ கூட வந்து தன்னுடைய வருத்தத்தை அது பொருட்படுத்திக்கவே இல்லை. தன்னுடைய இணை புறாவானது இந்த வெயில் கொடுமையால் ரொம்ப வருத்தப்படுது, காற்று இல்லாமல் தவிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மென்மையான சிறகுகளால் விசிறி கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த காட்சியை பார்க்கக்கூடிய தலைவனுக்கு நிச்சயமாக உன்னுடைய நினைவு வரும், நீ வருத்தத்தில் இருப்ப துன்பத்தில் இருப்ப அப்படின்னு அவனுக்கு தெரியும், அதனால் நிச்சயமாக வருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அடுத்து மூன்றாவதாக இதை எப்படி காட்சிப்படுத்துகிறார் பாருங்கள். அதாவது தலைவன் தலைவிக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பற்றுதல் எப்படி இருக்கும் அப்படின்றத, அதை உயிரினங்கள் வாயிலாக எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்றத காட்சிப்படுத்துகிறார். இந்த சமயத்துக்கு அவர் எடுத்துக்கிறது வந்து மான். அதாவது மிக கொடுமையான காடு, அந்த காட்டில் அந்த மலை மேலே இருக்கக்கூடிய மூங்கில்கள்லாம் வாடி போகுமா. பொதுவாக வந்து மூங்கில் அவ்வளோ சீக்கிரம் வந்து வாடி போகாது, எவ்வளோ வெயில் அடித்தாலும் அதை தாங்கி வளரக்கூடிய ஒரு தாவரம் தான் வந்து மூங்கில். ஆனால் அந்த மூங்கிலே வந்து காஞ்சி போயிருக்கு அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு அந்த வெயில் வந்து அடிச்சிருக்கும் அப்படின்றத பாருங்கள். அப்படிப்பட்ட வெயில் நிறைந்த அந்த பாலை நிலத்து வழியாக ரெண்டு மான்கள் போயிட்டுருக்கு, ஆண்மானும் பெண்மானும். அப்போ வெயில் தாங்கலை, எங்கேயுமே நிழல் இல்லைன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சரிங்களா. அதனால் அது என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலை. அப்போது பெண்மானை காக்கும் பொருட்டு ஆண்மான் என்ன பண்ணுது, தன்னுடைய உடல் நிழலை தந்து காக்கிறது. அதாவது ஆண்மான் வந்து வெயிலுக்கு மறைப்பாக நின்று கொள்கிறது. அப்போது அந்த ஆண்மானுடைய நிழல் தரையில் விழுது, அந்த நிழலில் போயிட்டு இந்த பெண்மான் நின்றுக்குது. கொஞ்ச நேரம் நின்று பார்க்குது, கொஞ்ச நேரம் அப்படியே அந்த நிழல் இதிலே வந்து படுத்துக்குது. அப்படி ஆண்மானானது தன் நிழலை கொடுத்து பெண்மானை காக்கிறது, குளிர்விக்கிறது. இந்த காட்சியெல்லாம் தலைவன் செல்லக்கூடிய அந்த பாலை நில வழியாக தலைவன் வந்து கண்ட காட்சி. அதை தான் நம்மகிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கான். அப்போ இந்த தடவை போகும்போதும் அந்த காட்சிகள் எல்லாம் அவன் பார்ப்பான், இது எதுவும் மாறப்போகிறதில்லை. அப்படி அவன் பார்க்கும்போதெல்லாம் நிச்சயமாக பெண்மானாக உன்னை நினைத்து, ஆண்மானாக தன்னை நினைத்து உன் மீது உள்ள காதலால் மீண்டும் விரைவாக வந்து விடுவான், அதனால் நீ கவலைப்படாத, நீ வந்து தைரியமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு தோழி தலைவிக்கு எடுத்து சொல்கிறான். அப்போ இதில் மூன்று காட்சிகள் அப்படின்னு சொன்னால் யானை புறா மான், இந்த மூன்றையும் எடுத்துக்கொண்டு காதல்னால் என்ன அப்படின்றத ரொம்ப சுருக்கமாக அழகாக பெருங்கடுங்கோ பாடியிருக்கார். நீங்கள் இப்போ நீங்கள் வந்து வானம் நிலா அந்த மாதிரிலாம் பெரு பெருசாலாம் யோசிக்கணும் அவசியமே இல்லை. ரொம்ப சாதாரணமாக ரொம்ப சின்னதாக அழகாக பார்த்த காட்சிகள், அதை வந்து எளிமையாக இந்த காதலுக்கு உதாரணமாக அவர் எடுத்து காட்டியிருக்கார். அதனால் தலைவன் விரைவாக வந்து விடுவான் அப்படின்னு சொல்லும் போதே வீட்டில் இருக்கக்கூடிய பல்லி ஒலிக்கிறது. அப்போ சொல்கிறா, பார்த்தியா பார்த்தியா, நம்ம சொல்கிறது ஆமோதிக்கிற மாதிரி அந்த ஒலி இருக்குது. அதே மாதிரி என்னுடைய இடது கணம் துடிக்கிறது. இது ரெண்டும் நல்ல சகுனங்களாக இருக்கிறது. அதனால் தலைவன் விரைவாக பொருள் எட்டி கொண்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நீ மகிழ்ச்சியாக இரு, ஆற்றி இரு அப்படின்னு சொல்லிட்டு தோழி தலைவிக்கு ஆறுதல் கூறுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. சரி, இது எதுக்காக இந்த பாட்டை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய காதல் என்பது
இந்த இப்போ நம்ம பார்த்தோமே இந்த காட்சியில் இருக்க காதல் மாதிரி இருக்கான்றதை பார்த்துங்க. இப்படி இருந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அதாவது ஒருத்தருக்காக ஒருத்தர் காத்திருப்பது, ஒருத்தருடைய அன்பில் ஒருத்தர் திளைப்பது, நான் இருக்க கவலைப்படாது என்கிற நம்பிக்கையை தரக்கூடியதாக காதல் இன்றைக்கு இருந்தால் அது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு வரமாக இருக்கும், இல்லைன்னா ஒரு சாபமாக இருக்கும். உன்னை பற்றி கவலை இல்லை, நீ என்ன பண்ணுற அதை பற்றி எனக்கு எந்த விதமான வருத்தமும் கிடையாது, நீ இல்லைன்றதுனால எனக்கு பெரிய ஒரு கவலை எதுவும் கிடையாது என்று வாழக்கூடிய ஒரு தலைவன் தலைவிக்கு அமைந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்காது, அது கல்யாண வரைக்கெல்லாம் போகாது. இவ்வளவு அன்னூன்யமாக இருந்தனால தான் அந்த காலகட்டத்தில் காதல் என்பது திருமணத்தில் போய் முடிந்தது. இன்றைக்கு திருமணமே முடிந்து விடுகிறது, முறிந்து விடுகிறது. அப்படின்னா காரணம் மேலே சொன்ன இந்த மாதிரி காட்சிகள்லாம் வாழ்க்கையில் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கையாக இருக்குமானால் அது வந்து துன்பம் தரக்கூடியதாக அமைகிறது. அதனால் நம்மக்கிட்டேருந்து மற்றவங்க கற்றுக்கிறதுலாம் இருக்கட்டும், நாம் முதல்ல நமக்கு கீழே இருக்கக்கூடிய ஐந்தறிவு நம்ம பேர் வச்சோம் இல்லையா, அந்த ஐந்தறிவு ஜீவன்கள்கிட்டேருந்து நாம் கற்றுக்க வேண்டிய விஷயங்களே நிறைய இருக்குது. அப்படி ஒரு மூன்று உயிரினங்கள் வாயிலாக இன்றைக்கு நாம் ஒரு சிறந்த ஒரு படிப்பணியை கற்றுக்கொண்டோம், சரிங்களா. அதனால் நாம் கற்றுக்கிறது எங்கேருந்தால் என்ன நல்லது எங்கேருந்தாலும் கற்றுக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி இந்த விஷயங்களை நீங்கள் இந்த உயிரினங்கள்கிட்டேருந்து கற்றுங்க, வாழ்க்கையை செம்மைப்படுத்தி கொள்ளுங்கள். இன்னும் இது மாதிரி நிறைய பாடல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களை பார்த்துட்டு வாங்க. நன்றி நண்பர்களே.